வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3. இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு புக்கு இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் 1, 2 and 3. ஸோ இது மூணு வந்துருக்கும். இதில் மூணில் வந்து பார்த்திங்கன்னா 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3 வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் கிரே, கோலின்ஸ், அப்புறம் வில்லியம் பிளேக். ஸோ இந்த மூணு ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா ஒரு சில போயம்ஸ், ஸோ நான் டீட்டெயில் தான். ஸோ ரொம்ப டீப்பாக வந்து உட்காந்து நீங்கள் படிக்கணுன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் மொத்தம் படிக்க வேண்டிய விஷயந்தான் எதுவும். ஸோ ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஷின்ஸ்லேருந்து எப்போ வந்து லைன்ஸை கேட்குறாங்க, எதுலேருந்து சம்மரிஸ் கேட்குறாங்க, எதில் வந்து பேக்ரவுண்ட் கேட்குறாங்க, எதில் இயர் கேட்குறாங்கன்னு வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும், அது நான் டீட்டெயிலோ இல்லை டீட்டெயில்ஸோ. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 39 poems இருக்குது. ஸோ 39 poems வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் கிரேவோடைய போயம்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 poems இருக்கும். ஸோ இந்த 10 poems வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சார்ச்யார்டு. ஸோ இதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக மற்றதெல்லாம் படிக்கக்கூடாதான் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த யூனிட்டிவில் தான் இருக்குது இந்த டாப்பிக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் ரைட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய சம்மரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் போயம் லைன்ஸையும் நீங்கள் நெட்டில் நீங்கள் பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ணி தரேன். ஸோ அடுத்தது தாமஸ் கிரே வந்து ஒரு 10 poems கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில். அதுக்கடுத்தது வந்து கோலின்ஸ். ஸோ கோலின்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ஒரு 8 poems இருக்கும். ஸோ அந்த 8 poems வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் போயம் தான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் எல்லா போயமுக்குமே கொடுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 8 poems டைட்டில்ஸும். நெக்ஸ்ட்டு வில்லியம் பிளேக். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 3rd author. ஸோ இவர்தும் வந்து பார்த்திங்கன்னா பொய்டிக்கல் ஸ்கெச்சஸ் அப்படின்ற ஒரு வால்யூம். ஸோ வில்லியம் பிளேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொய்டிக்கல் ஸ்கெச்சஸ் அப்படின்ற ஒரு வால்யூம்லேருந்து ஒரு 6 poems கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து சாங் ஆஃப் இன்னசென்ஸ். ஸோ அவர் வந்து 2 volumes எழுதியிருப்பார், சாங் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சாங் ஆஃப் இன்னசென்ஸ்லேருந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 poems கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 10 poems வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இந்த த லேம்ப், அதே மாதிரி த நைட், இந்த சில போயம்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. த லிட்டில் பாய், பிளாக் பாய், ஸோ இதிலிருந்தும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு சாங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு 4 poems த டைகர். இதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து சின்ன பசங்க போயம்ல இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே ஈஸி போயம் தான். இதுலேருந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 poems இருக்குது. ஸோ இந்த 4 poems படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த எவர் லாஸ்டிங் காஸ்பல். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதுனது ஒரு வால்யூம்லேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு போயம் மட்டும் வச்சுருக்காங்க, ஜீசஸ் வாஸ் சிட்டிங் இன் அ மோசஸ் சேர். ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 39 poems இருக்குது. ஸோ இந்த 39 poems நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து எதனா ஒரு சில கொஷின்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த கொஷின்ஸ் எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்குறாங்க, எந்த போயம் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ்லேருந்து தான் ஒரு சில நேரத்தில் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுதான் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டுருக்கிற ஆன்சர் பண்ண முடியாத கொஷின்ஸுங்களாம் அது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நானாக ஓனாக கொடுக்குறது இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோடைய டைட்டில்ஸ். ஸோ கரெக்டாக பர்டிகுலராக நிறைய போயம்ஸ் அதில் இருக்கும். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் கிரேவோடைய போயம்ஸ், அதே மாதிரி வில்லியம் கோலின்ஸ், அதே மாதிரி வில்லியம் பிளேக், இவங்க 3 பேர் எழுதின சம் ஆஃப் தி போயம்ஸ். ஸோ இந்த போயம் வந்து பர்டிகுலராக அதில் தந்திருக்காங்க.
அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் கிரே வந்து நிறைய போயம் எழுதியிருப்பார். ஸோ அந்த போயம் எல்லாம் நம்ம படிக்கக்கூடாது. எக்ஸாக்டாக வந்து இந்த புக்கில் என்னென்ன போயம்ஸ் இருக்குது அதை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த போயம் மட்டும்தான் படிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு எதனா டிஃபிகல்ட்டிஸ் மாதிரி எதனா தோணுச்சு அப்படின்னா, ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம், மெஸ்மரைஸ் அகாடமிலேருந்து பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.